இது உங்கள் சன் ஆஃபிஷியல். செகண்ட் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜோவிகா அண்ட் விசித்ராக் நடந்த ஃபைட் பற்றி தான் கமல் சார் பேசுகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜோவிகா என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எங்கேயாவது படிப்பு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, விசித்ரா சொல்ல வந்து இன்டென்ஷன் வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப்னால தான் இது ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாலாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாருமே டக்குன்னு அவங்க மைனஸை சொன்னோன்னே எடுத்துக்கிற பக்குவம் வந்து எல்லாருக்கும் இருந்துராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அஞ்சாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து உயிர் போய் தான் உனக்கு நீ படிக்கணும்னா அப்படி கிடையாது, அதுக்கு நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடைசி ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, கல்வி விதி இருக்கலாம் ஆனால் கல்வி வந்து வளைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதாக வந்து செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோவிகாட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜோவிகா எந்த இடத்துலையுமே படிப்பு முக்கியம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுக்கு பர்சனலாக படிப்பு வரல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு படிப்பு பர்சனலாக வரல போல. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு வரல, எவ்வளவோ டியூட்டர்ஸ் போட்டு பார்த்தும் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு வரலங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு படிப்பே வரலன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்களே தவிர, எஜுகேஷனுங்கிறதே முக்கியம் கிடையாதுங்கிறத வந்து அவங்க எங்கேயுமே அவங்க சொல்லலை. ஸோ அதை தான் வந்து அவர் கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு. ஒரு சில தப்பாக புரிஞ்சிருந்துருக்கலாம், அவங்க எஜுகேஷனே வேணான்னு சொன்னாங்கன்னு அப்படி அவங்க சொல்லலை. ஃபோர்ஸ் பண்ணி உன்னால் முடியலைங்கிற பட்சத்தில் வேணான்னு தான் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விசித்ரா சொல்ல வந்து இன்டென்ஷன் தப்பு கிடையாது தான், பட் அவங்க சொன்ன விதம்தான் வந்து ரொம்ப தப்பு. அவங்க சொல்கிறதுக்குள்ளேயே, ஹே கை தூக்காத, நீ பேசாத, தமிழ் எழுதி காட்டுடி அப்படின்னு அவங்க ரொம்ப டாமினேட்டிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம நல்லது சொல்கிறோன்னா அது எப்படி சொல்லணுங்கிறதும் இருக்குது. ஸோ அவங்க எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படிப்புங்கிறது. அவங்க சொன்ன விஷயம் கரெக்டானா, அந்த இப்போ நம்மளோட ஆட்டிடியூடு நம்ம வித்தியாசமாக ரொம்ப தெனாவட்டாக காட்டி நல்ல விஷயமே சொன்னாலும் அது கெட்டதாக தான் போய் முடியும். அதனால அவங்க அந்த ஆட்டிடியூடு கண்டிப்பாக மாற்றிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அவங்க மைனஸை சொன்னால் டக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுவும் உண்மை தான். இப்போ நமக்கு க்ளோஸ்ட் ஒன் வந்து நம்மக்கிட்ட நம்ம மைனஸ் சொன்னால் நம்ம எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் தெரியாத யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னால் டக்குன்னு எடுத்துக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடாகவே நேற்று பேசினாங்க. அதனால அந்த பொண்ணு வா போ நீ அப்படின்னு எல்லாம் பேசினது ரொம்ப தப்பு தான். ஆனால் இவங்க ஒரு தன்மையாக இவங்களும் சொல்லலை. ஸோ விசித்ராக்கா இருக்கட்டும், ஜோவிகாக்கா இருக்கட்டும், அந்த நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அந்த மைனஸ் எடுத்துக்கக்கூடிய பக்குவம் எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் மோஸ்ட்லி இருக்காது, நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாலாவது விஷயம் என்னன்னா, உனக்கு வந்து என்ன பண்ணாலும் உனக்கு வரல, படிப்பு வரலன்னா நீ அதை உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை உன் ஃபேமிலி கன்சர்னோட நீ இது பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜோவிகா ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உனக்கு வந்து முடியலை, சுத்தமாக முடியலை, உயிரை கொடுத்து தான் நீ படிக்கணும்னா அப்படி இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, படிப்புங்கிறது நம்மளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு, நம்ம லைஃப்பை மாற்ற தான். பட் எனக்கு அந்த படிப்பு வந்து எனக்கு சுத்தமாக வரல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளோ வருஷமாகவோ ட்ரை பண்ணிட்டேன், வரலங்கிற பட்சத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுல போனாலும் நம்ம கண்டிப்பாக முன்னேற தான் போகிறோம். ஸோ அதை தான் வந்து கமல் சார் சொல்கிறாரு. கடைசி ஒரு பாயிண்ட் இருக்கிறாரு, கல்வி வந்து விதி இருக்கலாம் பட் வதைக்கக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இந்த நீட் மெடிக்கல் எக்ஸாம், சிஏ எக்ஸாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறாரு போல். ஏன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எடுத்தால் இது பண்ண முடியும்னு சொல்லி நிறைய பேர் சூசைட் போகிறாங்களே. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு போல். ஸோ அட்லாஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, விசித்ரா பேசிக் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வந்தது தப்பில்லை, பட் அவங்க ஆட்டிடியூடும் அதை சாக்கா வச்சு தமிழ் எழுதி காமி அப்படின்லாம் சொல்லி மட்டம் தட்டினதும் தான் வந்து தப்பு இங்கே. அதே மாதிரி ஜோவிகா வந்து அவங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொன்னது தப்பில்லை, பட் ஓவராக அவங்க சவுண்டு விட்டதும் மரியாதை இல்லாமல் பேசினது தான் தப்பு. ஸோ ஓவராலாக பார்த்தா ரெண்டு பேர் மேலேயுமே கொஞ்சம் தப்பு இருக்குது, பட் ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து பாயிண்ட்டும் கூட கரெக்டாக இருக்குது. பட் நம்ம ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணியே ஆகணும், விசித்ரா வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இது பண்ணுறாங்க, ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இவங்களோட கேம் ப்ளே போகுது அப்படின்னு. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.